வெல்கம் டு வசந்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு வாட்டரை வடிகட்டி இப்படி எடுத்து வச்சுக்கணும். அதே கிளாஸ்க்கு 2 கிளாஸு தக்காளி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சோம்பு எடுத்து வச்சுக்கணும். மல்லி புதினா 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா தேவையான அளவு, சால்ட்டு 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், ஆயில். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஆயிலும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டு தாளிக்கணும். அடுத்து 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாயை போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும். அதில் மல்லி புதினாவை சேர்க்கணும். மல்லி புதினாவை இந்த மாதிரி ஆயிலில் போட்டு வதக்கிறதுனால இந்த ரைஸ் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்லா வதக்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளி விழுத இதில் நம்ம சேர்க்கணும். 5 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு 2 கிளாஸ் தக்காளி விழுது கிடைக்கும். எத்தனை கிளாஸ் அரிசி போடுதமோ அத்தனை கிளாஸ் தக்காளி விழுது நம்ம ஊற்றணும். இப்போ தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்ததும் இப்போ பிரியாணி மசாலா சேர்க்கணும். பிரியாணி மசாலா உரப்பு கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்துக்கிடலாம். நான் அந்த டீஸ்பூனுக்கு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட ஒருவேளை பிரியாணி மசாலா இல்லைன்னா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா மூணும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்போ மசாலாலாம் போட்டு ஆயில் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதும் இப்போ நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் வாட்டர் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும்போது 5 நிமிஷம் ஊறின ஜீரக சம்பா ரைஸை அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டரும் ரைஸும் ஒரே அளவுக்கு வர்ற அளவுக்கு ஓப்பன்லே வச்சுருக்கணும். இந்த மாதிரி வந்த உடனே 1 ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றி குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வர்ற வரைக்கும் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்கணும். 1 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பக்குவமாக நம்மளுக்கு டொமேட்டோ ரைஸ் ரெடியாக இருக்கும். இது சாப்பிட பிரியாணி மாதிரியே இருக்கும். இதுக்கு எக் மசாலா, கோபி 65, சம்பல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த டொமேட்டோ ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.